வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பலாக்காயை வச்சு தான் சொதி பண்ண போகிறோம். அதை குருமான்னு சொல்லுவாங்க, சொதின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பலாக்காயை நறுக்கியாச்சு. நான் பாருங்கள், பாதி பலாக்காய் தான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து நிறைய பீஸ் இருக்குது. இந்த மாதிரி பால் வடியும் அதில். அதனால கையிலையும் நறுக்கப்புற கத்திலையும் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் போட்டுச்சுக்கணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இந்த மாதிரி தோல் பாருங்கள், இந்த அளவு கனமாக எடுக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும், அந்த காய் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறாலும் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இதை குக்கரை ரெண்டு விசிலுக்கு வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த பலாக்காயை நம்ம நல்லா வந்து ஒரு மூணு விசில் நாலு விசிலுக்கு வச்சு எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்தமாரி நல்லா வெந்திருக்கணும். ஒருவேளை உங்கள் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விடணும்னா விட்டுருங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் ஒரு நாலு சில்லு தேங்காய், ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு அதுமாதிரி நீ மிளகா சேர்த்துக்க. நான் மூணு மிளகா எடுத்துருக்கேன். இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்குது, நான் மூணு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசக்கசா. கசக்கசாவை கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் அரைச்சி நல்லா நைஸாக அரைப்படும். அதனால் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சொதி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், சாதாரண சமையல் எண்ணெயிலையும் செய்யலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ரெண்டு இலை, சின்னதாக ரெண்டு பட்டை வெடிக்கட்டும். இதோட ரெண்டு கிராம்பு, நல்லா வெடிச்சிருச்சு. இதில் வந்து ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வதங்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு பல் தட்டி போடலாம், நறுக்கி போடலாம். ஏன்னா பலாட்டை வந்து வாய்வு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து வெள்ளைப்பூடு அவசியம் சேர்க்கணும். நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை பல்லாக கூட நறுக்கி போடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்க்கணும். நான் ஒரு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வர்ற தக்காளியெலாம் மசியவே மாட்டேங்குது இல்லையா. இந்த மாதிரி ஊற்றும் பொழுது நமக்கு அந்த கிரேவியும் நல்லா கெட்டியாக கிடைக்கும். சாப்பிடும்போதும் கொஞ்சம் தக்காளி தோலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே அந்த தேங்காயெலாம் அரைக்கணும் இல்லையா, அப்போயே ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்கலாம். போட்டு அரைச்சோம்னாக்க நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கிளறியாச்சு. இப்போது நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பலாக்கா, அதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ பலாக்காயை சேர்த்து நல்லா கிளறியாச்சு. நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை எல்லாமே அரைச்சி அதில் சேர்த்துருக்கோம். இதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். ஏற்கனவே பலாக்காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்ச அப்புறம் டேஸ்ட் பார்த்து பத்தெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஊற்றி நல்லா கிளறியாச்சு. மிக்சியில் உள்ள தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா அருமையாக வாசமாக இருக்குது. கமகமன் தேங்காய் எண்ணெய் வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
நல்ல அருமையான சுவையான பலாக்கா சுதி சூப்பராக வந்திருக்கு. இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.